அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இன்றிலிருந்து தொடங்கப்படும் ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இந்த ஒன்பது நாள் வழிபாடு நம்ம ஏன் செய்யணும் அந்த வழிபாடை நாம் மேற்கொள்ளும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஒரு வருஷத்துல நான்கு நவராத்திரி இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தோம்னா சாரதா நவராத்திரி அதுக்கப்புறம் ஆஷாட நவராத்திரி வாராகி தேவிக்காக நம்ம அதை கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் வசந்த நவராத்திரி லலிதா திரிபுர சுந்தரிக்காக அதுக்கப்புறம் ஷாமல நவராத்திரி தான் வந்து இருந்து ஆரம்பமாவது அதாவது தை மாதம் அம்மாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடியதுதான் பிரதமை இந்த பிரதமை திதியில் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்கள் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நவராத்திரி தான் ஷாமல நவராத்திரி அப்படிங்கிறது ஆனா பொதுவா நம்ம பொது மக்களிடம் போய் நவராத்திரின்னு சொன்னா அவங்க இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த சாரதா நவராத்திரி அந்த ஒன்பது நாள் கோலுலாம் வைப்போம்ல எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும்னா இருக்கு ஆனா இப்ப இப்ப காலம் மாற மாற இப்ப இந்த நவராத்திரிக்கும் மக்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆஷாட நவராத்திரியும் நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இன்னைய தினத்தில இருந்து ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிற ஒரு நவராத்திரி ஆரம்பமாவது சில பேர் வந்து கலசம் வச்சு தேவி ஆகாவணம் செஞ்சு இந்த ஒன்பது நாளும் சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க ஒரு சிலரை நான் சொல்றேன் ஆனா எல்லாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது இந்த ஷாமலா நவராத்திரியில நம்ம வழிபடக்கூடிய முக்கியமான தேவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ மாதங்கி ஷியாமலா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களை அதனாலதான் நம்ம ஷாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இந்த சாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரஸ்வதி தேவியின் தாந்திரிக ரூபமே ஸ்ரீ ராஜ ஷியாமலா தேவி தாந்திரிக முறையில் வழிபடப்படும் தச மகா வித்யாக்களில் மாதங்கி தேவி வந்து ஒன்பதாவதாக வர்றாங்க கல்வி அறிவை நமக்கு தரக்கூடியவங்க சரஸ்வதி தேவி இந்த ஷியாமலாவை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இவங்களும் கையில வந்து வீணை வச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து நீல சரஸ்வதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அதுலேயே வந்து நிறைய வகைகள் இருக்கு ஷியாமலாலே நிறைய வகைகள் இருக்கிறாங்க இந்த சரஸ்வதி தேவி அதாவது கலைவாணியின் ஸ்வரூபமாக ஷியாமலா தேவியை நம்ம வந்து ஆராதனை செய்து இந்த ஒன்பது நாட்களும் வழிபடும் போது சரஸ்வதி தேவியை நம்ம வழிபட்டா என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குமோ அது பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இருந்தா அவங்களுக்குள்ளார அந்த ஒற்றுமை ஒரு இணக்கமான சூழ்நிலை எல்லாம் உருவாகும் வயதுக்கு வராத பெண்கள் நிறைய பேர் வயதை தாண்டியும் வந்து பருவம் எய்தாம இருப்பாங்க அவங்கெல்லாம் அத மாதிரி பெண்களுடைய பெற்றோர்கள் இந்த ஒன்பது நாட்களும் ஷியாமலா தேவியை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அவர்களும் வந்து கூடிய சீக்கிரம் பூ பெய்துவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது ஏப்ரல் மேல வந்து போர்டு எக்ஸாம்ஸ் பிப்ரவரியிலிருந்தே ஆரம்பிக்குது டென்த்து ஸோ அவங்க எல்லாம் படிக்கிற பசங்க யார் வீட்டிலலாம் இருக்கிறாங்களோ இதை மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஒன்பது நாட்களும் தவறாம உங்க வீட்டில் சரஸ்வதி தேவி படத்துக்கு முன்பே நீங்க வந்து ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றி வைக்கலாம் ஒன்பது நாட்களும் இந்த அகண்ட தீபம் அணையா தீபம் மாதிரி நீங்க ஒரு அகல் தீபத்துல நல்லெண்ணெய் விட்டு நல்ல ஒரு திக்கான திரி போட்டு நீங்க வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைங்க அந்த தீபம் எப்போதும் அணையாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்க பசங்களை பெண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து தினந்தோறும் ஒரு ரெண்டு நிமிஷம் சாமலா தேவியை வணங்க சொல்லுங்க நிச்சயமாக அவங்களுடைய தேர்வில் தேர்வுல ஒரு நல்ல மதிப்பெண் பெறுவாங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் பயத்தால படிச்சதெல்லாம் மறந்துடுறாங்க கவனக்குறைபாடு கவன சிதறல்லாம் நிறைய இருக்கு ஸோ அவங்க அத மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஒன்பது நாட்களை தவற விட்டுடாதீங்க புதுசாக புதுசா நீங்க பணம் வாங்கி தான் வழிபடணும் அப்படின்லாம் கிடையாது நீங்க இந்த வழிபாட்டை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இல்ல முடிஞ்சவங்க கடைசி மூணு நாளாவது நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க இல்ல ஒரு மூணு நாளாவது கலசம் வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் பேர் வந்து நினைக்கலாம் நான் மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே ராஜ மாதங்கி அப்படின்னு கேள்விப்பட்டதே இல்லையே ஷியாமலா தேவி அப்படின்னு ஒரு சாமி இருக்கிறதே எனக்கு தெரியாது நினைக்கலாம் ஆனா இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புராண கதையை படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு சரஸ்வதி தேவியோட அம்சம் பொருந்தியவங்க இவங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரியும் ராஜராஜேஸ்வரியின் கையில் இருக்கக்கூடிய கரும்பு அதிலிருந்து இருந்து தான் இந்த ஷியாமலா அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்க வந்து மதங்க முனிவரின் தவப்புதல்வியாக அவதரித்தவங்க அத மாதிரி ஈசனை வந்து திருமணம் புரிஞ்சுகிட்டவங்க இவங்க ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இந்த உலகை ஆட்சி செய்து அருளக்கூடியவங்களும் இந்த ராஜ மாதங்கி தான் அதனாலதான் இவங்களுக்காக தனியா ஒன்பது நாட்கள் நம்ம ஒதுக்கி நம்ம ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம் இந்த ஷாமல நவராத்திரியில நீங்க ஒரு நல்ல முறையில இவங்களுக்கு வழிபாடு நடத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி பசங்க நல்லா படிச்சு நல்ல வழியில போனாலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க நம்ம சொல்படி கேட்டு ஒழுக்கமான முறையில் வளர்ந்தாலே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க நம்ம கண்ட்ரோல்ல இருந்து தூரமா போயிடுறாங்க ஏன்னா மொபைல் அப்படிங்கிற ஒரு உலகம் தான் அவங்களை ஆட்டி படைக்குது இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோட கைப்பிடியில் தான் அவங்க இருக்கிறாங்க அவங்கள நல்ல வழியில போக சொல்றதுக்கு இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாமல நவராத்திரியில் வரக்கூடிய ஐந்தாவது தினம் அதாவது இருபத்தாறாம் தேதி ஜனவரி இருபத்தாறு காலை ஏழரை மணிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தான் சரஸ்வதி தேவி அவதரித்த தினமாக கருதப்படுது பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் யாரும் தவற விடாதீங்க குறிப்பாக மாணவ மாணவிகள் இந்த வருஷம் பத்தாவது பன்னிரெண்டாவது போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க அது என்ன போர்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்இயோ எதுவா இருந்தாலும் சரி நீங்க வந்து அன்றைய தினம் சரஸ்வதி தேவி வழிபாட நிச்சயமாக செய்யணும் ஸ்ரீ சரஸ்வதியை நமக அப்படின்னு அந்த மந்திரத்து நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் அல்லது சரஸ்வதி நூத்தி எட்டு போற்றி இருக்குது அதை நீங்க உச்சரிக்கலாம் இல்ல நிறைய எளிய ஸ்லோகங்கள் இருக்குது சரஸ்வதி நமஸ்தூப்பியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்திர் பவதுமே சதா அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் நீங்க உச்சரிக்கலாம் உங்களால என்ன முடியுதோ நீங்க அதை பண்ணுங்க சரஸ்வதி தேவி படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு பூக்கள் வைத்து குங்குமம் போட்டு அதெல்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிங்க உங்களால என்ன நெய்வேதியம் வைக்க முடியுமோ அதை நீங்க வைக்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மார்க்குக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம் இந்த வருஷம் முழுவதும் படிச்சத எந்தவித தடங்களும் இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நினைவாற்றலோட அந்த பரீட்சையை எழுதி அதுல வந்து நம்ம முழு உங்களால முடிந்த மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் எடுப்பது நல்லது உங்களால முடிந்த வரைக்கும் உங்களுடைய எஃபர்ட்ஸை நீங்க போட்டு உங்களுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அதனால பெற்றோர்களும் நீங்க கொஞ்சம் அன்னைக்கு ஜனவரி இருபத்தாறு அரசு விடுமுறை அதனால அன்றைய தினம் வந்து குளிச்சுட்டு நீங்க வந்து இத மாதிரி சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நீங்க தீபம் மட்டும் ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கலசம் வைத்து சரஸ்வதி தேவியை ஆகா ஆவாகனம் பண்ணி கூட நீங்க வந்து வழிபடலாம் இது இதை வழிபாடு பண்ணுறதுனால நினைவாற்றல் வாக்கு சுத்தமா நல்ல உச்சரிப்பு சொல்வளமை அது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பேசாத குழந்தைகள் டிலேடு ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா மைல் ஸ்டோன்ஸ் வந்து டிலேடு ஸ்பீச் இருக்கும் அதை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட அன்றைய தினம் சரஸ்வதி தாயாரை வழிபடலாம் ஏன்னா வாக்குவாதினி மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அதை வந்து நீங்க உச்சரிக்கலாம் நீங்க கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாக்குவாதினி மந்திரம் அதையும் நீங்க உச்சரித்து பயன் பெறலாம் இந்த பதிவு பிடிச்சதுனா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி